சுந்தர் லவ்ஸ் வினிதா நேம் ரிவீல் சேனல்ல நீங்க லோகோ பாத்தீங்க அந்த அந்த பேனர் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நாங்க சேஞ்ச் பண்ணிட்டோம். சில பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க ஆல்ரெடி, நாங்க லாஸ்ட் வீடியோ பிராங்க் வீடியோ போடும் போதே நாங்க சேஞ்ச் பண்ணிட்டோம். பட் வந்து இருந்தாலும் நாங்க அனௌன்ஸ் பண்ணோம் இல்லையா, சுந்தர் லவ்ஸ் வினிதா நீங்க சர்ச் பண்ணாலும் வரும், தமிழச்சி பிளாக்னு சர்ச் பண்ணாலும் வரும். பட் இருந்தாலும் நாங்க சொல்லணுங்கிற ஒரு இதுக்காக நான் சொல்றோம். சோ வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட்னாலதான் எங்களுக்கும் வீடியோ பண்ணணும் அப்படிங்கறதுனால மாறி மாறி நாங்க பிராங்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ வந்து சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க. உங்களுக்காக நாங்க வசமான பிராங்க்ஸ் எல்லாம் இவனை வச்சு நான் செஞ்சு நான் வீடியோ பண்றேன். ஓகே பாக்குறான் உன்னை நான் வச்சு செய்யறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். சரி ஓகே, அந்த மாதிரி வந்து நாங்க வீடியோஸ் கண்டிப்பா குடுக்குறோம். சோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான காஸ்டியூம்ஸ்ல வந்து உங்களுக்கு அழகா வந்து நாங்க வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அது போக என்ன நினைச்சோம்னா, பிராங்க் வந்து எல்லாரும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா அது வந்து டைம் கிடைக்கும் போதாங்க பண்ண முடியும். டெய்லி பிராங்க் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, கரெக்டா செட் ஆகாது, கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க வேற என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத வேணா பிராங்க தவிர வேற உங்களோட சஜஷன் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க, அதை வேணா பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து சொல்றாங்க பிராங்க் வீடியோனாலும் கண்டென்ட் கொடுங்க, எனக்கு அவனுக்கு மட்டும் கண்டென்ட் கொடுக்குறீங்க, எனக்கு யாருமே கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரே வருத்தமா இருக்கு, நானாவே பண்ணிட்டு இருக்கேன் எல்லா கண்டென்ட்டும். சோ வந்து எனக்கு யாராவது வந்து சஜஸ்ட் பண்ணுங்க, அவனுக்கு அவனை பிராங்க் பண்ற மாதிரி ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா நான் பண்றேன். ஓகே, இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க, என்ன பிராங்க் போனாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நானும் கமெண்ட் பண்ணுவேன். அவளுக்கே செய்யுங்க, இல்ல இல்ல நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ நான் மென்ஷன் பண்றேன். நீங்க யாராவது இந்த மாதிரி பிராங்க் வீடியோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா, அது வந்து எங்களுக்கு வந்து டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்ணுவோம். சேனல்ல இருந்து யாரு வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, அதெல்லாம் யாரும் பண்ணாதீங்க, நீங்க கீழ கமெண்ட்லயே போடுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு மட்டும் பிரைவேட்டா சொல்லுங்க, இவன மாதிரி கமெண்ட்ல சொல்லிடாதீங்க, இவனும் கமெண்ட் பாப்பான் சொல்லிட்டேன். சரியா? ஓகே, வந்து என்ன இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா, ஏன்னா வந்து நான் மட்டும் தனியா சேனல் பண்ணிட்டு இருந்தேன், இவனும் கூட சேர்ந்து பண்ணதுனால இவன் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோம்னா நான் ஒரு கிஃப்ட் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருந்தேன். சோ வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன். சோ அந்த கிஃப்ட வந்து இந்த வீடியோல நான் உனக்கு கொடுக்குறேன். ஓகேவா? கண்ண முடியா என்னோட இந்த கிஃப்ட் பாக்ஸ பாதுகாப்பு வைக்கிறதுக்குள்ள நாப்பட்ட பழி எனக்கு தான் தெரியும். கண்ணமுடு, நல்லா கண்ணமுடு, கண்ணு தெரியாம பேருண்டி ரொம்ப மூடாத. நான் முதல்ல அவங்க கிட்ட தெரியுதா அந்த கிஃப்ட் என்னன்னு. ஓட்ட கண்ணு விடக்கூடாது. என்ன கண்ணு தர போதும், தரக்கவா? ரொம்ப நாளா வந்து அவன் ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணும் ஆர்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா, நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். என்ன
சோ அதனால நான் வந்து பேட்டரியே வாங்கிட்டேன். ஆஷ் பங்களா நினைச்சேன், பட் ஆஷ் வந்து ஆர்டர் பண்ணா அது வந்து நாட் இன் ஸ்டாக் வந்துருச்சு. சோ வந்து பிளாக்கே வாங்கியாச்சு. இட்ஸ் லுக் அமேசிங். ரொம்ப ஆசைப்பட்டு சர்ச் பண்ணதுனால அவனுக்கு தெரியாம நான் வந்து வாங்கியிருக்கேன். போகு உள்ள மூழ்கிட கூடாது. சரி கிஃப்ட் அப்புறமா பாரு, கிஃப்ட் அப்புறமா பாரு. பட் இதுதாங்க எனக்கு பிரச்சனை. ஏதாவது ஒண்ணு வாங்கி விட்டுனு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளேயே மூழ்கிடும். அடுத்து வெளியில பாருங்க, ஆப்பிள் வாட்ச் மாதிரியே வாங்கி கொடுத்துருக்கான். ஆனா ஆப்பிள் மாடலே இருக்காங்க, ஸ்டாப் கூட அந்த மாடல தான் இருக்கு பாருங்க. பெரிய அளவுக்குலாம் அவன் சர்ப்ரைஸே ஆக மாட்டாங்க. இவங்க கிட்ட இருக்கிற பெரிய விஷயத்த எதுவுமே ரியாக்ட் ஆக மாட்டான். அதுதான் இவங்க கிட்ட ஒரு பெரிய நடக்குது. சோ வந்து அவன் வந்து ஓகேவா, உனக்கு வந்து கிஃப்ட்டுக்கு தான், தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ டு ஆல். உடனே சீன் போடக்கூடாது, உடனே சீன் போட்டுருவான். தேங்க்யூ டு ஆல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் வந்து நிறைய பேர் ஆனா பாக்குறீங்க, பட் பெரும்பாலான பேர் சப்ஸ்கிரைப் பண்றதே இல்ல. சோ வந்து குறைய பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா தான் எங்களுக்கும் வந்து ஓகே மோட்டிவேட்டா இருக்கும். அண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா நானாச்சும் அவனாச்சும் யாராச்சும் தான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். சோ வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. குத்திடுவேன், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. அப்புறம் அவ்வளவுதானே. சரி ஓகே, இப்ப நானும் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தேன். இவன் வந்து ரொம்ப நாளா ஹெட்செட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால ஹெட்செட் வந்து ஒன்னு வாங்கணும் வச்சிருந்தேன். அது கலர்ஃபுல்லா ஹெட்செட் வாங்கிருக்கேன் பாத்துக்கோங்க. நிறைய ரெண்டு மூணு இது ஆர்டர் போட்டேன், ஆனா அதுல எதுவுமே நல்லாவே இல்லை. சரி கொஞ்சம் கலர்ஃபுல்லா இவ்வளவு வந்து கலரை காட்டி ஏமாத்திடலாம்னு சொல்லிட்டு ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன். காட்டிதாங்க என்னை ஏமாத்தி நான் இந்த நிலவரங்க உட்கார்ந்துருக்கேன். பெரும்பாலானவர் நான் ப்ளூடூத் ஹெட்செட் நினைச்சேன். இதுவும் ப்ளூடூத் ஹெட்செட் தாங்க பாருங்க. ப்ளூடூத் ஹெட்செட் போட், ப்ளூடூத் போட்டானா? ஆமா. ஆனா ஓபன் பண்ணிட்டே ஓபன் பண்ணிட்டே பிராங்க் இதும் பண்ணலையே. தெரியுதா? லைட் எரியுங்க, இத கலர்ஃபுல்லா இருக்கும் சொன்ன மாதிரி தான் லைட் எல்லாம் எரியும். இங்க நான் லைட் அணைச்சு காட்டுறேன். பட் இங்க பாருங்க, ரெடி பண்ணுங்க. வாவ்ல அழகா இருக்கு. சமையா இருக்கு. நம்ம ஓபன் பண்ணும்போது எரியுங்க லைட். இந்த லைட் எல்லாம் வெடித்து அவ்வளவு பிரகாசமா இருக்கு பாத்தீங்களா? நினைச்சேன் Happy New Year. Thank you so much. Bye. Take care.